بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சொர்க்கத்தின் வழிகாட்டிகளா நரகத்தின் ஏஜெண்டுகளா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம், இன்று மக்களால் நம்பப்படக்கூடிய ஆலின் பெருமக்கள் அவர்கள் மக்களை நரகத்தின் பால்தான் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். சுவனத்தின் பக்கம் அவர்கள் அழைக்கவில்லை. சொர்க்கத்தின் பக்கம் நாங்கள் மக்களை அழைக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லி கொண்டாலும் மக்களை அவர்கள் நரகத்தின் பால்தான் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி என்று கேட்கலாம். நாங்கள் தமிழகத்தில் ஒரு கால் நூற்றாண்டாக, கால் நூற்றாண்டுக்கும் மேலாக அல்லாஹ்வை மட்டும்தான் நாம் அழைத்து பிரார்த்திக்க வேண்டும். என்ன ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும், எது மாதிரியான கஷ்டம், ஒரு பெண்ணுக்கு பிரசவம் என்பது இருக்கின்றதே, மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம், அந்த பிரசவத்தின் போதும் அல்லாஹ்வை தான் அழைக்க வேண்டும். ஏதாவது ஒரு சிக்கல், அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம் அல்லது வேறு எந்த வகையிலும் இருக்கலாம், என்ன சிக்கல் ஏற்பட்டாலும், இடுக்கண் ஏற்பட்டாலும், இன்னல் ஏற்பட்டாலும், இடையூறுகள் ஏற்பட்டாலும், ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்க வேண்டும், அவனிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மாற்றமாக தங்களை தாங்களே சுன்னத்துல் ஜமாத் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அதற்குள் செல்லவில்லை. இப்படி தங்களையே சுன்னத்துல் ஜமாத் என்று அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள், நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், லைட்டை அணைத்துவிட்டு இருட்டு திக்ரு என்ற பெயரிலே குத்துபியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குத்துபியத் என்றால் என்ன? ஹாதிரு ஹாதிரு முஹியுத்தீன் ஹாதிரு, வாருங்கள் வாருங்கள் முஹியுத்தீனே வாருங்கள் என்று லைட்டை அணைச்சிட்டு திக்ரு செய்யறது. எங்காவது நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா, லைட்டு அணைஞ்சு போனா அதை வந்து மங்களகரமாக கருதுவாங்களா அல்லது அமங்களகரமாக கருதுவாங்களா சொல்லுங்க. லைட்டு ஆஃப் ஆகி போய்விட்டால் ஒரு மாப்பிள்ள வீட்டுக்குள்ள அப்போ தான் உள்ளே வர்றார், லைட்டு ஆஃப் ஆகி கரண்ட் போச்சுன்னு வைங்க, ஆனால் மாப்பிள்ள வரும்போதே இப்படி லைட்டு ஆஃப் ஆகுது, இது என்ன அபசகுணம், இது கெட்ட சகுனமாச்சே அப்படிம்பாங்க. இஸ்லாத்தில் அதெல்லாம் கிடையாது. லைட்டு ஆஃப் பண்ணுறத, இருட்டாக கிடக்கிறத நாம் வரவேற்கிறோமா, அதை ஒரு நல்ல ஒரு காரியமாக நாம் கருதலை. சரி, இருட்டில் தான் நிறைய பிரிச்சாளிலாம் கிளம்பி வரும், பார்த்துருக்கீங்களா, எலிகள் லைட்டை ஆஃப் பண்ண உடனே அதுக்கெல்லாம் நல்லா குஜால் ஆகிடும். அதாவது அங்கே இப்போ ஒவ்வொரு பிரிச்சாலியுமே பன்னிக்குட்டு மாதிரி இருக்கு, பூனை விட பெருசாக இருக்குது, பூனை அதை பார்த்து பயந்து ஓடுது, ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் எதிர்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு, பூனையை வளர்க்குறது எலியை சாப்பிட்றதுக்கு. ஆனால் பூனை நாம் இவரோட மல்லுக்கட்டு நிற்க முடியாது, என்ன மாதிரியான அளவில் அது கொளுத்து போயிருக்குன்னு அப்படின்னு ஓடுது. இப்போ இதெல்லாம் கிளம்பி வரும். அவை இயற்கையிலே இருட்டு நல்லவர்களுக்கு சாதகமான ஒரு அம்சம் கிடையாது, தீய காரியங்களுக்கு தான் சாதகமான ஒரு அம்சம். அவன் இந்த லைட்டை அணைச்சிட்டு அதுவும் பொம்பளையும் உள்ளே உட்காந்துக்கிட்டு திக்கர் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அப்போ இப்படி அணைக்கலாமா?
அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம். அந்த இருட்டில் உட்கார்ந்துக்கிட்டு முஹியத்தீன் முஹியத்தீன் ஹாதிரு முஹியத்தீன் அப்படின்னா அவர் எங்கே வருவார்? தெருவில் இருக்கக்கூடிய யாராவது மைதி, நம்ம ஊரில் தான் எக்கசக்கமான மைதின்னு இருக்காங்களே, அவன் தான் என்னன்னு கேட்பானே தவிர, இருட்டில் உட்கார்ந்துட்டு திக்ர செய்கிறீங்களே, இப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை கூப்பிட்றீங்களே, இவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்களா? இதை தான் நாம் கேட்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் அரைத்துமா ததுவுன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை கூப்பிடுகின்றீர்களோ அவர்கள் அருணி மாதா ஹலக்கும் அல்லாரோ, இந்த பூமியில் ஏதாவது படைச்சிருக்காங்களா காட்டுங்க. அல்லாஹ் சவால் விடுறான், முஹியத்தீனை கூப்பிடுறீங்களப்பா கூப்பிடுங்க, அவர் ஏதாவது படைச்சிருக்காரா? அம்லகும் ஷிர்குன் ஃபிஸ் சமாவாத், அல்லது வானத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்குதா? வானத்தை படைச்சாரு அல்லாஹ் தஆலா, சூரியனை படைச்சாரு ரொம்ப பெருசு, முஹியத்தீனை கூப்பிட்டியாப்பா நீ வந்து நட்சத்திரத்தை படைச்சிக்க, நட்சத்திரம் அதை விட பெருசு, நம்ம இங்கிருந்து பூமியில் பார்க்கும்போது சிறுசாக தெரியுது, அல்லது அதை விட சிறுசான சந்திரனை படைச்சிக்க அப்படின்னு சொன்னாரா? சொன்னானா அல்லாஹ்? கிடையாது. அப்போ வானத்திலையும் அவருக்கு எந்த விதமான ஒரு பங்கும் கிடையாது, வானத்திலையும் அவருக்கு எந்த விதமான ஒரு பங்கும் கிடையாது, பூமியிலையும் அவர் எதையும் படைக்கவில்லை. ஈத்தூனி பி கிதாபின் மின் கபலி ஹாதா, இதற்கு முன்பு நீங்கள் வந்து முதல்ல ஏதாவது ஒரு ஏட்டை கொண்டு வாங்க, இந்த மாதிரிலாம் படைச்சிருக்காங்க பங்கு இருக்குது என்று ஒரு அத்தாட்சியை காட்டுங்க. அவன் அசாரத்தின் மின் எல்மின் இன்குந்தும் சாதித்தீன், அல்லது கல்வி அடிப்படையில் அறிவு அடிப்படையில் ஒரு தெளிவை எங்களை ஒரு இதுவரைக்கும் ஒரு அத்தாட்சி எனக்கு காட்டுங்க, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் கேட்குறான். ஏதாவது படைச்சிருக்காங்களா, அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பான அந்த வானத்தில் அவர்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா கேளுங்க அப்படிங்கிறான். இந்த மாதிரியான அடிப்படையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பங்கு இருக்குமையானால் அந்த முஹியத்தீனை கூப்பிடுங்க, ஹாஜா முஹியத்தீனை கூப்பிடுங்க, சையத் அலி ஃபாத்திமாவை கூப்பிடுங்க, ஆத்தங்கிற சையத் அலி ஃபாத்திமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும், சையத் அலி ஃபாத்திமாங்கிற வேணு நாங்கநேரி இப்போ கிராஸ் பண்ணும்போதே ஆக்சிடென்ட் ஆகிப்போ, அதனால் அந்த பேர்லாம் வைக்காதிய தாய்மார்களே, சையத் அலி ஃபாத்திமாவும் வைக்காதிய, பீமாங்கிற பேரும் வைக்காதிய, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பேர். அவள் இந்த அழகான பேர்கள் நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பேர்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அழகான பேர் வைப்பதற்கு நமக்கு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு பீமா பூமா என்று இந்த பெயரையெல்லாம் ஏன் வைக்கின்றீர்கள்? அவள் இந்த சையத் அலி ஃபாத்திமா இவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா, அல்லது பீரப்பா அவர் யாரப்பா என்று கேட்டீர்கள் என்றால் தக்கலையில் இருக்கிறான் அவர், அந்த பீரப்பாவுக்கு ஏதாவது பங்கு இருக்குதா? ஞானி யார் அப்பா, பேர்களை பாருங்களேன், ஞானி யார் பேர்லே குவஸ்டின் மார்க். இது எங்கே? நமது ஊரில் தெற்கு பகுதியில் அந்த விஎஸ்டி பள்ளி அந்த பக்கத்தில் அதிகமான பேர்கள் எவனை கூப்பிட்டான பேர் தான் ஹாமீம் தாசிம் ஞானியார் இப்படி தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பங்கு இருக்குதா, ஏதாவது படைச்சிருக்காங்களா? படைச்சிருந்தா நீங்கள் கூப்பிடுங்க. இதை நீங்களும் ஒப்புக்கொள்கின்றீர்கள், இந்த ஆலிம் சாக்களும் ஒப்புக்கொள்கின்றார்கள், அவங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது, எதையும் அவங்க படைக்கல. அப்போ படைக்கல என்று வருகின்ற பொழுது அவர்களை ஏன் கூப்பிடுறீங்க? அவங்க ஏதாவது பயன் தருவாங்களா, எழுந்திருச்சு பதில் சொல்லுவாங்களா? அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திற்கு பின்னால் சேர்த்து சொல்கிறான், ஒமன் அவல்லு மிம்மை எதுவும் மின் தூணில்லாஹி மல்லா எஸ்ஸஜீ உலகு இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் பதில் அளிக்காத அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் எவர்களை அழைக்கின்றார்களோ அவனை விட வழிகேடன் மூடன் யார் இருக்க முடியும்? கியாமத்து நாள் வரைக்கும் கூப்பிடுங்க, மொய்தீன் வந்து பதில் சொல்லுவாரா? ஆதங்கர சையத் அலி ஃபாத்திமா பதில் சொல்லுவாளா? பீமா பதில் சொல்லுவாளா கேட்கிறேன். அதே போல இங்க நம்ம அந்த ஆத்தங்கரையில் நேரா போனீர்கள் என்றால் சுத்தி நாசமாக்கி வச்சிருக்கிறான். மஸ்தங்கா அப்பா, மஸ்துன்னாவே போதை, மஸ்தான்னா என்ன அர்த்தம்? போதை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அங்கே பேரை வச்சிருக்காங்க, குணங்குடி மஸ்தான், அவன் ஒரு கோமணம் கட்டி பைத்தியக்காரன், அல்லாவே வந்து முட்டையும் பிரியாணியும் வச்சிருக்கேன் இங்கே வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு அல்லாவையே சாப்பிட கூப்பிட்றான், பிரியாணி சாப்பிட கூப்பிட்றான் முட்டா பையன் அவன். அவன் இந்த மாதிரியான இந்த பேர்களெல்லாம் பாருங்களேன், அப்போ இந்த பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த மஸ்தங்கப்பா இவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வாரா?
லோக்கல் வெளியுள்ளாக்களும் இருக்கிறாங்க, அதே போல தமிழ்நாடு அளவில் ரீஜனல் அவுளியாக்கள் இருக்கிறாங்க, நேஷனல் அவுளியாக்கள் இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் அவுளியா இருக்கிறாங்க உலக அளவில். மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி புஷ் உள்ள வந்து நுழைஞ்சான, புஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே தள்ள முடிஞ்சா அடிச்சு அந்த ஈராக் நாட்டை வந்து நாசமாக்கி அந்த சதாம் ஹுசேனையும் தூக்கில் போட்டு போயிட்டான. என்ன செய்ய முடிஞ்சு மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அங்கிருந்து எழுந்திருச்சு, ஒரு ஸ்கட்டு விடுறேன் விட்டாரா, கபரை விட்டு அவரால் எழுந்திருக்க முடியல. அதான் சொல்றான், இங்கிருந்து ஈராக்கில் உள்ள மொஹிதீனை கூப்பிடுறான், எத்தனை தடவை, 1000 தடவை கூப்பிடுறான். அப்ப இந்த மொஹிதீன் ஏதாவது பதில் சொன்னாரா, பதில் சொல்லி விட்டார் என்றால் பிரச்சனை இல்லை, நாங்களும் சேர்ந்து கூப்பிடுறோம், எங்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் ரஹ்மான், எல்லா பேரும் மொஹிதீன் பள்ளிவாசல் இருக்கு, எங்களுடைய பள்ளிவாசல் மஸ்ஜித் ரஹ்மான் வச்சிருக்கோம், மாத்தி மஸ்ஜித் மொஹிதீன் வச்சாரோம், டிக்ளேர் பண்ணியாரோம். ஏன் மொஹிதீன் பதில் சொல்லுவாரா? ஒருபோதும் பதில் சொல்ல மாட்டாரு. இதை தான் நாங்க மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றோம், ஆனா இந்த ஆலிம் சாக்கள் அதை சொல்லவே மாட்டேங்கிறான். அல்லாட்ட கேளுங்கோ, அவன் உதவி செய்வான், அவன் ரஹ்மான், குத்பா ஒன்று ஓதுவாங்க, நாங்களோ பாவிகள் ஆமிம்பாங்க, எங்களை பாவியாக ஆக்கி வை. வெள்ளிக்கிழமை துவாவில், வெள்ளிக்கிழமை துவாவில், நாங்களோ பாவிகள் ஆமீன், எங்களை பாவியாக ஆக்கி வை, அதுதான் அர்த்தம். இப்படி எல்லாம் அல்லாவை அழைச்சி பிரார்த்தனான்னு செய்றீங்களப்பா, ஏன் இவரை போய் கூப்பிடுறீங்க? ரப்புல் ஆலமீனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்றீங்களே, இவங்களை ஏன் அழைக்கிறீங்க? அந்த வல்ல ரஹ்மானை விட்டு விட்டு இவங்களை ஏன் கூப்பிடுறீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. இதற்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆலிம் சாக்கள் சத்தியத்தை மறைக்கிறாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பள்ளிவாசல்ல பல ஹதீஸ்களை பேசுவாங்க, தெருக்கல்ல பல பயான்களை பேசுவாங்க. தௌஹீது ஜமாத்து வருவதற்கு முன்னால் இந்த ஆலிம் சாக்கள்லாம் தெருக்கள் தோறும் நஜாத்காரங்க 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 என்று எங்களை பத்தி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இல்லாததும் பொல்லாததும் நாங்கள் சொல்லாததையும் இட்டு கட்டி அவதூறாக பேசி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள்லாம் இப்போ பள்ளிவாசலில் உட்கார்ந்துட்டு பெண்களையும் அழைத்து வைத்து பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த பிரச்சாரத்தில் என்றைக்காவது ரசூலுல்லா சொல்றாங்களே, தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தி எழுப்பி கட்டப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று ரசூலுல்லா சொல்றாங்களே, தன்னுடைய மருமகன் அலிரதா தன்னோட அழைச்சி உத்தரவு போடுறாங்களே, இந்த செய்தி முஸ்லீமில் இடம் பெற்றிருக்குத, முஸ்லீம் என்று சஹி முஸ்லீம் என்று இவர்களால் மெச்சி மேன்மையாக பாராட்டத்தக்க அந்த நூலில் உள்ள இந்த ஹதீஸை எந்த ஆலிம்சாவது சொல்ல கேட்டிருக்கீங்களா? ஒரு ஆலிம்சாவும் சொல்ல மாட்டாங்க. எங்கேயாவது சொல்ல சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஹதீஸு ஏன் முஸ்லீமில் இருக்குது? அப்போ அந்த முஸ்லீமை ஒன்று பின்பற்று அல்லது கொளுத்து, அதான் நான் கேட்குறேன். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்போ எதற்கு இதற்கு மசலுல்லதீன ஹம்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமசலில் ஹிமார், தௌராத்தை கொடுக்கப்பட்ட மக்கள் அந்த தௌராத்த மசலுல்லதீன ஹம்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா அதை சுமக்கவில்லை, அவர்கள் அதை பின்பற்றி நடக்கவில்லை. கமசலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய, அல்லது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள வழக்கம் அல்லாஹ் இதை சொல்கிறான், வழக்கத்தில் பொதி சுமக்கக்கூடிய கழுதுகளை போன்று அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கு சமமானவர்கள் இவர்கள். இவர்கள் சோனத்தினுடைய வழிகாட்டிகளா? இல்லை, நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒட்டுமொத்த முகவர்கள், ஏஜெண்டுகள். இதுதான் நாங்கள் சொல்கிறோம், இதை சொல்லணும் இல்லைங்க. அல்லாட்ட கேளுங்கன்னு மட்டும் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லணும், இறந்து போன அவுளியாக்கள்கிட்ட கேட்க கூடாதுங்கிறதையும் சொல்லணும். இஸ்லாமிய வந்து நெகட்டிவ்ல தான் அதனுடைய கொள்கை அமைஞ்சிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உண்மையிலேயே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு கிடையாது, எந்த கடவுளும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. இதுதானே இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி சொல்ல வேண்டாமா? அல்லாஹ்ட்ட கேளுங்க, அவன் தருவான். ரப்பல் ஆலமீன் அதெல்லாம் பேசுறதெல்லாம் சரிதான்பா, அவுளியாக்கள்கிட்ட கேட்க கூடாது, ஆத்தங்கரை செய்யதலி பாத்திமாட்ட கேட்க கூடாது, கடற்கரை பீமாட்ட கேட்க கூடாது, மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானிட்ட கேட்க கூடாது, அஜ்மீர் காஜா மொஹிதீன் கேட்க கூடாது, சாவுளம் இது பாதிசா அவரே பொம்பளை பிள்ளை பெறாத ஒரு ஆளு பக்கீர்சா அவர்கிட்ட போய் நீங்க கேட்கறீ, அவர்கிட்ட கேட்க கூடாது சொல்றீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா. நாங்க மட்டும்தானே சொல்ல வேண்டியிருக்குது? யார் சொல்ற இது தப்பா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள்
நம் சமுதாயத்தில் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4,000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்படி இவர்கள் அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கேட்க கூடாது என்று சொல்லவில்லை என்றால் இவர்கள் நரகத்தினுடைய ஏஜெண்டுகள் தான், சுவனத்திற்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள் கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்றோம், இந்த ஆலிம்சாக்கள் சொல்றதை கேட்டு மக்களே நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. எந்த அளவிற்கு மக்கள் நம்பி வச்சிருக்கிறாங்கன்னா, ஷேக் வந்து இந்த ஆலிம்சாக்கள் உள்ள ஆட்கள் தான், தொழிக்கோடு ஷேக், இவன் ஒரு 9 இவன் அப்பவும் சொல்லிக்கிறோம் இல்லை, இங்கே ஏகப்பட்ட சேகைகள் உட்காந்துருக்குறானோ. இப்போ எங்கள் பசிரப்பா தெரு, எனக்கு பசிரப்பா தெரு, அந்த தெருவுக்கு நீங்கள் வந்தீங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, இங்கு ஜின்னு ஷெய்தான் பேய் பிசாசுகளுக்கு மந்திரிக்கப்படும், இப்படிலாம் போட்டு வச்சுருக்கிறான். அதாவது ஒரு 10 ஒரு 30-40 மீட்டருக்கு தக்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு லெப்போ உட்காந்துருக்கோம், கையில் தஸ்பீ மணி வச்சுக்கிட்டே பார்த்துப்பாங்க. இங்கேருந்து காயப்பட்டம் கேஸ் போவோம், அதை பார்ப்பாங்க, நமக்கு வராதா இந்த கேஸ், சுவானல்லா 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 சுவான், அந்த கேஸ் கிடைக்காது, நேராக அங்கே போயிடுவாங்க. எங்கள் திருவிழையே நிறைய பேர் இருக்கிறாங்க, மஞ்சு குடித்தூர் ஆலிம்சான் ஒரு ஆள் இருந்தார், இப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான இந்த ஆட்கள் எல்லாம் இவங்கள்டெல்லாம் போய் முறியது வாங்குறாங்க. இவங்க முறியதுன்னு ஒன்று கொடுக்க இவங்க வந்து அவர் ஷேகு, இவர் முறியுது, அவர் தங்கள், இவங்க வந்து மாணவர்கள், வாங்குவாங்க முறியுது. அதே போல் ஆலிம்சாக்களும் முறிந்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து அந்த ஷேகு வந்து நம்முடைய அந்த பாவத்தையெல்லாம் அவர் ஏற்றுக்குருவார், நமக்கு பிரச்சனையே இருக்காது, நம்மளை அப்படியே வந்து என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவார். அல்லாஹ் அடிக்கிறான் பாருங்க, ஓ காலல்லதீன கஃபரு, இறைவனை மறுத்தவர்கள் இல்லதீன ஆமனும், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இத்தபியு சபீலனா, எங்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள், வல் நஹ்மில் ஹதாயாக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்குருவோம், உங்களை வந்து அப்படியே தட்டி அந்த பாவங்களை எல்லாம் தூசி மாறி தட்டி உங்களை கொண்டு போயிடுவோம். அல்லாஹ் சொல்றான், ஒமாஹும் பிஹாமிலீன மின் ஹதாயாகும், ஒருபோதும் அவர்கள் அந்த பாவ சுமைகளை மின் செய்யின் கொஞ்சம் கூட அதிலிருந்து சுமக்க மாட்டார்கள், இன்னகும் லகாதிபூன், அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அவன் இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டான். இந்த ஆலிம்சாக்கள்லாம் பயான் பண்ணுறாங்களே, கடைப்பள்ளியில் இருந்து அழுகுறாங்களே, குத்மா பள்ளியில் இருந்து அழுகுறாங்களே, இவங்கெல்லாம் நம்மளை கொண்டு போயிடுவாங்க, கரசையை தருவாங்க, நரகத்தை விட்டு காப்பாற்றிடுவாங்க, சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, ஒருபோதும் அப்படி நினைக்காதீர்கள், இவங்கெல்லாம் நம்முடைய பாவங்களை சுமக்க மாட்டாங்க, இவர்களை நாம் பின்பற்றவும் கூடாது. தாய்மார்களே, இந்த ஆலிம்சாக்களை நீங்கள் நம்பி போனீர்கள் என்றால் திரும்பி வர முடியுமா என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருபோதும் திரும்பி வரவே முடியாது. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், சக்கராத் ஹாலிலேயே கேட்பான், இறைவா என்னை கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், நான் போய் அசத்தக்க தர்மம் செய்து வாக்கும் மின சாலிஹீன், நல்லவர்களாக ஆகிவிட்டு நான் வருகிறேன். கெஞ்சுவான் கதறுவான், சக்கராத்து ஹாலில் இப்படி கிடக்கிறது, வேதனைப்படுறது வேற யாருக்குமே தெரியாது. அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம பையன் வந்து அரப் நாட்டில் இருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதெல்லாம் கிடையாது, மலக்குகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
யாரு இறக்க போகக்கூடிய ஆளு மலக்குகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படியே ஏங்கி தவிப்பார், இறைவன்ட கெஞ்சுவாரு, கொஞ்சம் அவகாசம் கூடியாலாம் நான் ஊர்ல போய் இனிமேல் எந்த தர்காவுக்கு நான் போக மாட்டேன், ஞானியரப்பா தர்காவுக்கு போக மாட்டேன், பீரப்பா தர்காவுக்கு போக மாட்டேன், ஆத்தங்கர செய்தி பாத்துமா தர்காவுக்கு போக மாட்டேன், கடற்கரை பீமாட்ட போக மாட்டேன், அதே போல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மீராப்பள்ளிவாசலுக்கு போக மாட்டேன், பொட்டல் புதருக்கு போக மாட்டேன், அங்க மொய்தனத்து காதச்சி வரவே இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி இறைவன்ட கெஞ்சி கேட்பாரு, முடியாதுரா அப்படின்னு சொல்லிடுவான். புரியுதா? அவன் இந்த உலகத்துல இருந்து பிரியக்கூடிய அவனுக்கு திரும்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இத அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லலைங்க, பல இடங்கள்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். இத கவனத்துல வச்சுக்கோங்க. மர்மையில அதாவது எங்கிருந்து இவனுக்கு கை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காதுனா அல்லாஹ் அதை திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான். முதல்ல சக்கராத்து ஹால் இருக்குல்ல, அங்கேயே வந்து மலக்குகள் வந்துருவாங்க. வந்து அல்லாஹ் அவர்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இதெல்லாம் சூரத்துல ஆராஃப்ல இருக்குது, தாய்மார்களே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹத்தா இதா ஜாத்துகும் ருசுலுனா யதவஃபௌனகும், நம்முடைய மலக்குகள் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வந்து விடுவார்கள். மலக்குகள் சொல்றான், இவன் வந்து இஸ்ராயல்னு ஒரு ஆளை சொல்லி ஒரு பாத்திரத்தை உருவாக்கி வச்சிருக்கான். இஸ்ராயல்னு ஒரு மலக்கே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பல மலக்குகள் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மலக்குங்க. எப்படா இவனை அல்லாட்ட இருந்து உத்தரவு பார்த்துடுறாங்க, சொல்லிட்டமாக்கும் போதும் இந்த ஜெயிலில் இருக்காங்களே காவலர்கள், அவனை நீங்கள் வந்து என்ன செய்ய, என்ன தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தாலும் நம்மள்கிட்ட ஒரு 10 ரூபா வாங்கினாதான் அவனுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது, சலுகைலாம் விடுவான், உள்ளுக்குள்ளே கறி வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, உள்ளே கொண்டு போய் பாய் அப்படின்றான், அவனே வாங்கி கொண்டு கொடுப்பான். அதனால தான் கஞ்சா கடத்துறான், உள்ளக்க எல்லா விதமான போதைப் பொருட்களையும் உள்ளே கொண்டு போய்த்துறான். இது மாதிரி கிடையாது, மலக்குகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குறி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ அப்படின்னா அந்த அல்லாவுடைய உத்தரவு, ஏ அவனுடைய உயிரை கைப்பற்று அப்படின்னோடனே பாய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் அவகாசம் கொடுப்போமா. இன்னும் வந்து அவர் வந்து புதுப்படத்தை என்னை போல் ஒருவன் அப்படிங்கிற கமலஹாசன் எடுத்த ரொம்ப அழகான ஒரு படம், அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அவகாசம் கொடுப்பாங்களா, புடிரா அப்படின்னோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான் இழுத்துருவாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் காலு ஐனமா குன்தும் ததுவுன மிந்துனில்லா கேட்குறாங்க மலக்குகள். அல்லாஹ் விட்டுவிட்டு அந்த மொஹித்தினை கூப்பிட்டேன், ஜஸ்ட் கால் ஃபார் மொஹித்தி, கூப்பிடு, இன்வைட் மொஹித்தீன், கூப்பிடு. மொஹித்தின் வரமாட்டார், கூப்பிடு அப்படிமாங்க. அந்த ஞானியார் அப்பா இவன் பக்கத்தில் உட்காந்து தலைமாட்டில் உட்காந்து ஞானியார் அப்பா பாடலாம் படிச்சுக்கிட்டு இருப்பான், போகும்போதே நரக கட்டையா போகட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி கூப்பிடு. அந்த ஞானியார் அப்பா, யாரப்பா அந்த பீரப்பா, மலக்குகள் கேட்பாங்க, கூப்பிடு. ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. எல்லா இவன் யார் யாரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, மொஹித்தினை கூப்பிடு, அவர் ரொம்ப குத்துபுல் அக்தாப் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, அவங்க ரொம்ப பரம சக்தி உள்ளவராங்க மொஹிதன், சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து பூதத்தையெல்லாம் அடக்குனாராம், யாரு மொஹிதன் ஜிலானி, ரொம்ப பராக்கிரமசாலி, நினைத்ததை முடிப்பவன் அப்படி நம்பி வச்சிருக்கிறாங்க மொஹிதன் அப்துல்காதர் ஜிலானி. மலக்குள் முகத்து சில ஆட்களுடைய உயிரை கைப்பற்றிட்டு போகும்போது அந்த பையை பிடிச்சி உடையா அப்படின்னு சொல்லி மலக்கிட்ட இருந்து வாங்கி அந்த உயிரெல்லாம் கொடுத்தாருங்கிற அளவில் மக்கள் நம்பி வச்சிருக்காங்க மொஹிதீன்னாவே. அப்போ அதை கூப்பிட சொல்லுவான், இப்போ அந்த மொஹிதீனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது இந்த சக்கராத்து ஹாலில் கிடக்கிறவங்க சொல்லுவாங்க, காலு வல்லு அண்ணா, அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள், எஸ்கே முடிஞ்சு போச்சு, பதில் சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ஓ ஷஹீது அலா அன்ஃபுசிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன், நாங்கள் உன்னை மறுத்தவர்கள் என்று நாங்களே எங்களுக்கு நாங்களே சாட்சி சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாற்றும். சக்கராத்து ஹால்ல இப்படி ஆயிப்போச்சா, அதுக்கடுத்து பாருங்க மர்மையில அல்லாஹ் தஆலா சொல்றான், அநியாயக்காரர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த தெய்வங்களை எல்லாம் ஒன்று திரட்டுங்கள். யாரு மொஹிதன் ஜீரானி வந்துருவாங்க, ஈசா அலி இஸ்லாம் வந்துருவாங்க, ரசூலுல்லா வந்துருவாங்க, யாரு முகமது சல்லா அலுவலாம், அவங்களை வந்து நிறுத்தப்பட்டுருவாங்க. ஏன் முகமது சல்லா அலுவலாம் அவர்களை அங்க வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதை புகாரியில் ரசூலுல்லா விரிவாக சொல்றாங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அவங்களும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இவன் படிக்கிறான் பாருங்க, ஒரு கல்யாண சபை வந்த உடனே யானபி சலாம் அலைக்கும் அந்த பாட்டு படிச்சாதான் நிக்காகவே கூடுன்னு வச்சிருக்கிறான், கிளம்பிடுவாங்க. அப்ப இந்த பைத்துல என்ன வருது,
யா ஹபீபி யா முஹம்மத் அப்படின்னு கூப்பிடுறான். என்னுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் அழித்து விடுங்கள், என்னுடைய தவறுகளை நீங்கள் பிழை பொறுத்து விடுங்கள் கேக்குறானா? கூப்பிடு. இந்த மஹ்ஷர்ல முஹைதீன் வந்து நிப்பாங்க, ரசூலுல்லா வந்து நிப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இயேசுன்னு சொல்லி அழைக்கிறாங்களே அவங்களும் வந்து நிறுத்தப்பட்டிருப்பாங்க. ஒமா கானு யாபுதுன், அவங்க யார் யாரெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர்கள் மிந்துன் இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு யார் யாரெல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர்களையும் கொண்டு வந்து நிறுத்தி ஃபஹதும் இலா சிராத்தில் ஜஹீம், இந்த தீயவர்களை எல்லாம் நரகத்துல கொண்டு போய் தள்ளுங்கப்பா. வக்ஃபியுஹும் இன்னஹும் மஸ்ஊலுன், அவர்களை நிறுத்துங்கள். அப்படி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது நிறுத்துப்பா, அல்லாஹ் தஆலா சத்தம் போடுவான், இன்னஹும் மஸ்ஊலுன். இப்ப அல்லாஹ் கேக்குறான், உங்கள்ட்ட நான் விசாரிக்க வேண்டியிருக்கேன், மாலக்கும்லா தனாசரும், ஏன் உங்கள ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? கூப்பிடு, நீ மொஹிதீன் கூப்பிடு, இந்த நிக்கிறாரு மொஹிதீன் கூப்பிடு அப்படிமா அல்லாஹ் சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? அதாவது வெடிகுண்டு வழக்குங்க, இந்த வெடிகுண்டு வழக்கில் கைது செய்து போயிட்டான்னு வைங்க, எவனுமே நெருங்க முடியாது. நான் எம்பி வந்திருக்கிறேன், எம்பி உடைய தம்பி வந்திருக்கிறேன், நான் மந்திரி வந்திருக்கிறேன், நெருங்கவே முடியாது. சிபிஐலாம் கூப்பிட்டு போனாங்க, சிபிஐ விடுங்க, சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ், இந்த மேலப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க, குண்டு வழக்கில் கொண்டு போயிட்டான். இங்கேருந்து போகிறாரு, நான் தாங்க வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொன்னோடனே அடித்து உட்கார வச்சு, நீ கவுன்சிலரா போ, உன்னை சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இதை மாதிரி அல்லாட்ட இப்போ என்ன செய்கிறான்னா, அந்த கவுன்சிலரை பார்த்து நீ இவரை காப்பாற்றிருவியோ, இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் கேட்குறான்னு வைங்க, காப்பாத்திருவியா இவர, என்ன திமுர் இருந்தா நீங்க வந்து பேச வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கேட்போனால, இதை மாதிரி ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், வக்ஃபூகும் இன்னஹும் மஸ்ஊலுன், மாலக்கும் லா தனா லா தனாசரும், ஏன் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? கூப்பிடு, மொஹிதீன் தான் நிற்கிறாரு, முகமது அந்த தான் நிற்கிறாரு, ஈசா அந்த தான் நிற்கிறாரு, பீரப்பா அந்த தான் நிற்கிறாரு, ஞானியர் அப்பா அந்த தான் நிற்கிறாரு, இந்த ஆத்தங்கிற செய்தி பாத்தியமா அவளை நாடான் வரை சொல்லிக்கிறாங்க, அந்த பொம்பளை எங்க தான் நிற்கிறான், கூப்பிடு. அப்படியே திணறு போய் மர்ம உலகமே எப்படி இருக்கும் தெரியுமா? லா தஸ்மவு இல்லா ஹம்சா, அந்த காலடி சத்தம் கேட்குத, இதை தவிர்த்து அப்படியே ஜிப்ரீல் பெரும் பெரும் மலக்குகள்லாம் அப்படியே அதாவது அதறி பதறி போய் சிதறி போய் நிற்பாங்க. வஃபீதத்துக்கும் ஹவா, அவருடைய உள்ளங்கள் எல்லாம் காற்று போல் இருக்கும். பாவிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்படி பயங்கரமான அந்த நீதிமன்றத்தில் மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா இப்படி கேட்குறான். இதில் பாருங்க, ரப்புல் ஆலமீன் அந்த மர்மை நாளையில் யார் யாரெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்களோ கூப்பிடுறாய் இப்போ அவங்கள அப்படின்னு சொல்கிறான், கூப்பிடு அப்படிங்கிறாங்க. ஃபதாவுகும் ஃபலம் எஸ்தஜி உலகும், அவர்கள் அழைப்பார்கள், அழைக்கவும் செய்வாங்களாம், மொஹிதீனே அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் செய்வாங்களாம், ஆனால் அவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். சூரத்து காஃபுல அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ அடுத்து பாருங்க, வ பரஸூலில்லாஹி ஜமீஆ, எல்லோரும் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள். ஃபகால் அல்லாஹு லில்லதீன ஸ்தக்பரு, யார் வழிகட்டார்களோ அவர்கள் அந்த ஆலிம் சாக்களை பார்த்து பின்பற்றினார்களோ அவர்களை பார்த்து கேட்பார்கள், இன்னா குன்னாலக்கும் தபான், நாங்கள் உங்களைத்தான் பின்பற்றி கொண்டு இருந்தோம், ஃபஹல்லன்தும் முகுனூன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை, இப்போது அல்லாஹ்விடத்தில் இருந்து எங்களை கடுகளவேதும் இந்த அதாபிலிருந்து உங்களால் காப்பாற்ற முடியுமா கேட்பார்கள். பக்தர்கள் கேட்பாங்க, சிசிய கோடிகள் கேட்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்களா, யார் இந்த ஆலிம் சாக்கள் இங்க யார பின்பற்றி இருக்கின்றீர்களோ அவர்கள் சொல்றாங்க, காலு லவ் லவ் ஹதான் அல்லாஹு லஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி காட்டியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி இருப்போமே, சவாவுன் அலைனா ஜசனாம் சபர்னா மாலனா மின் மஹீஸ், நாம் பொறுத்து கொண்டாலும் சரிதான், அல்லது துடித்து தூளாக பறந்தாலும் சரிதான், நாம் எஸ்கேப் ஆகுவதற்கு இங்கிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை சொல்லிவிடுவாங்க. எப்படி கை கழுவுறாங்கன்னு பாருங்க. நீங்க மர்மையை விடுங்க, உலகத்தில் எடுத்துக்கங்க, இப்ப நம்ம ட்ரெயின்ல போறோம், ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துக்குருவோம், சேர்ந்துட்டு எப்போ மெட்ராஸ் வரைக்கும் போது டிடிலாம் இடையில வரமாட்டான், வாங்க எல்லாரும் ஏறிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஏறுவோம். ஏறின உடனே திடீர்னு டிடி வந்துடுவோம், டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னு மஸ்தான் ஜெயினுத்தினை பார்ப்பான், இங்கே உள்ள ஜெயினுத்தின் கிடையாது, கரீம் வந்து சுல்தானை பார்ப்பான், சுல்தான் வந்து அப்துல் காதரை பார்ப்பான்,
அட சண்டாளா, நீ தானடா என்னை கூப்பிட்ட. அவன் சொல்லுவான், நான் கூப்பிட்டல, உனக்கு எங்கே புத்தி எங்கே போச்சு, முடிஞ்சு போச்சு. உலகத்திலேயே இப்படி கை தவுக்கிறானா, மர்ம திரும்ப வர முடியாத ஒரு இடம், நரகத்தை பார்ப்பாங்க. ததுவு மண் அதுபரவத்தவல்ல, யார் இந்த உலகத்தில் புறக்கணிச்சு பின்வாங்கி போனார்களோ அத்தனை பேர்களையும் அந்த நரகம் அழைத்து கொண்டு இருக்கும். சராபீலுகும் மின் கத்ரான், நரகத்திலையும் அவர்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, தார் நாளான ட்ரெஸ் தார் பார்த்துருக்கீங்களா, தீ அதில் வச்சு கொளுத்தினீங்கன்னு வைங்க, நின்று எரியும், நீடித்து எரியும். சராபீலுகும் மின் கத்ரான், அவர்களுடைய முகங்களை நெருப்பு அப்படியே கீழும் மேலும் சூழ்ந்து கொண்டு இருக்கும். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த உலகத்தில் இருந்து தப்ப முடியுமா? நாங்கள் அதுதான் சொல்கிறோம். தாய்மார்களே, பாய்மார்களே, நீங்கள் குரானை பாருங்கள், ஹதீஸை பாருங்கள், எங்களை பின்பற்றாதீர்கள். நாங்கள் எல்லாமே ஆவண ரீதியாக கோவணமாக பேச மாட்டோம், ஆவண ரீதியாக பேசுகிறோம், டாக்குமெண்ட் அடிப்படையில் பேசுகிறோம், சத்தியத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறோம், குரானுடைய அடிப்படையில் பேசுகிறோம், ஹதீஸினுடைய அடிப்படையில் பேசுகிறோம். கிஸ்ஸாவை சொல்ல மாட்டோம், கப்சாவை சொல்ல மாட்டோம், இல்லாத கதைகளை பிஸ்தாமி பாதாமியுடைய சம்பவங்களை சொல்ல மாட்டோம். எது குர்ஆன்ல இருக்குதோ அதை நாங்க சொல்றோம். அவங்க இதை தயவு செய்து நீங்க சிந்தித்து பாருங்க. மர்மைய உலகத்துல தப்பவே முடியாது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சவால் விடுறான். ஓ யௌம யுனாதீஹும், அவரெல்லாம் மஹ்ஷர்ல நிக்கிறாங்க. ஐன ஷுரகாய், டேய் என்ன விட்டுட்டு கூப்பிட்டுங்களடா. நான் என்ன விட்டுட்டு கூப்பிட்டாங்களேங்கிறதுக்கு நான் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் அல்லாஹ்வையும் சேர்த்து தானே கூப்பிடுறோம், இந்த முஹிதீனையும் அப்படி இணைச்சு தானே கூப்பிடுறோம். அதாவது அல்லாவை விட்டுட்டு இவங்களை அழைச்சாத தப்புன்னு சொல்லலாம். நாங்கள் அல்லாவை கூப்பிடத்தானங்க செய்கிறோம். அதுக்கு பதில் இருக்குது என்னங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ அல்லாஹ் கூப்பிட்றான், ஐன ஷுரகாய், என்னுடைய இணையாளர்கள் எங்கே? எல்லாரும் சொல்றாங்களாம், காலு ஆதன்னா கமா மின்னா மின் ஷஹீத், நாங்கள் தெளிவாக பிரகடனம் செய்கின்றோம், எங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய, வக்காலத்து வாங்கக்கூடிய, வக்கனை பேசக்கூடிய, எங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான சாட்சியாளர்களும் எங்களுக்கு கிடையாது என்று இறைவா உன்னுடைய சமூகத்திலே பிரகடப்படுத்துகின்றோம் என்று மறுமையிலே சொல்லிவிடுவார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த மறுமையில யாருமே வந்து பதில் சொல்ல முடியாது. பாருங்க என்னென்ன பேசுறாங்கன்னு பாருங்க, அதை சொல்லிவிட்டு நான் வர்றேன். அதுக்கடுத்து இதில் லாலி உளவு தரா, இதில் லாலி மூன மௌகூஃபூன, இந்த ரப்பியும் இந்த துரோகிகள் எல்லாம் இறைவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். எரிஜிவு பாலுகும் இலா பாலினில் கவுல், நான் சொன்னேன்ல ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு, இதே உன்னால தானே நான் வந்தேன், நான் டிக்கெட் எடுத்து வரலாம் தானே நினைச்சேன். நீங்க ட்ரெயின்லாம் போக மாட்டாங்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாம போனீங்கன்னு வைங்க. நான் ஒரு தடவை போயிருந்தேன், தூத்துக்குடி ஆளுசாக்களா பிடிச்சி வச்சிருந்தேன் மாசா பிள்ளைகள். அவங்க என்ன பார்த்துட்டு, பா என்ன காப்பாத்துங்க, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளையும் சேர்த்து லத்தி வச்சு சாத்தி விட்டுருவான்,
வாங்க நீங்களும் வர்றீங்களா, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். ஃபைனு பெனால்ட்டி ஒன்றுமே தப்ப முடியாது. இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டே தப்ப முடியாதுங்க, வாங்காமல் போயிட்டா. அதனால் வந்து நிறைய இப்போ ஹாஜிகள்லாம் அனுப்ப போவாங்க தாய்மார்கள். ரயில்வே ஸ்டேஷனே குளிங்கி போய் கிடக்கும். இவன் ஊராளாக பார்த்து நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், போய் தொலைய வேண்டியதானே. துள போகிற ஒரு ஆள் நான் பண்ணியிருக்கேன், கடைப்பள்ளிக்கு நான் வந்து அல்லது இங்கே உள்ள பள்ளி இது என்ன பள்ளிப்பா காட்டுப்பள்ளிக்கு நான் வந்து இன்றைக்கி லுகர் தொலை போகிறேன், சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சொல்லிட்டு போவேன். அசருக்கு போகும்போது ஒவ்வொரு ஆளையாக பார்த்தியம்மா நான் வந்து நீ அசர் தொலை போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு போ. இப்படி இன்றைக்கு இந்த ஆஞ்சிகள் இப்படி கிளம்பி போவாங்களே, இதை அனுப்புறதுக்கு இவங்களை இங்கேருந்து கூட்டு போய் ஒரு பெரும் கூட்டம் வந்து அனுப்ப போவோம். சமயத்தில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாமலும் போவோம், ஹாஜிகளுடைய பறக்கத்தில் உள்ளதையும் போவோன்ற அதுக்கு ஃபைன் கட்டணும். இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இல்லாட பாவி நீ முன்னாடி தான் எடுக்க சொன்னேன் அவன் சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஒரு ஒருத்தரும் ஒன்றும் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவான். பிடிச்ச உடனே இவன் அவனை பார்ப்பான், அவனை பார்ப்பான். உலகத்திலே இப்படி அங்கே மறுமையில் பாருங்கள் சொல்கிறான் பாருங்கள். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுறான் பாருங்கள். இவன் அவனை பார்த்து குறை சொல்லுவான், எரிஜிவு பாதுகும் இலா பாதுனில் கவுல். இவன் அவனை பார்த்து சொல்றான், அவன் இவனை பார்த்து சொல்றான். எகூல் இல்லதி என ஸ்துதிஃபுல் இல்லதி என ஸ்தக்பரு. வழி கெடுத்தான அவனை பார்த்து வழி கெட்டான அவன் சொல்றான், லவ்லா அன்தும் லகுன்னா முஃமினீன். பாவியே நீ இல்லனா நான் ஈமான் கொண்டு போனடா. உன்னால தானடா நான் ஆத்தங்கர பள்ளிவாசலுக்கு வந்தேன், உன்னால தானடா பீமா பள்ளிக்கு வந்தேன், உன்னால தானடா இங்கிருந்து அஜ்மீர் டூருக்கு கூட்டு போனான்னு சொல்லி உன் பின்னால தானடா வந்தேன், பகதாதுக்கும் கூட்டு போனாடாட பாவியே அப்படிமா. உங்களுக்கு புரியுதா? அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், பார்த்திக்கலாக்கும் பெரிய ஜிப்பா, ஒரு 2 மீட்டர் சட்டையில் போட வேண்டியதுல 4 மீட்டர் ஜிப்பா முட்டுக்காலையும் தாண்டி கரண்ட வரைக்கும் போட்டிருக்கிறான், தலப்பா போட்டிருக்கான, தொட்டு வேட்டியும் தாண்டி இங்கிருந்து எழுத்து வரைக்கும். இதில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, சத்தியத்தை சொல்லிவிட்டால் நான் விமர்சிக்க மாட்டேன், அசத்தியத்தை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் என்ன தெரியுமா? அல்லாவை மட்டும் வணங்கு, நீயும் நானும் நம்பியிருக்கிறோம். அந்த அல்லாவை மட்டும் நம்ம மொஹியத்து நம்பிருக்காத சக்தி இல்லை அப்படின்னு நீயே சொல்கிற. ஏன்னா சக்தி இல்லாத அந்த சாதிகளை பருகுகளை சருகுகளை ஏன் கூப்பிடுற? அல்லாவை மட்டும் கூப்பிடு. இதுதான் எங்களுடைய வாதம். இது தப்பா? இது குற்றமா? இது பிழையா? இது பாவமா? இது துரோகமா? நரகத்தில் உள்ள மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி கிளம்பி இருக்கின்றோமே. நாங்கெல்லாம் யாரு? சுலைமாவை யாரு? நாங்கள்லாம் வந்து அரபு நாட்டில் போய் போய் வேலை பார்த்துருக்குறோமா? அல்லது வேலை பார்த்துருக்கோம் அரபு நாட்டில் போய் படிச்சிருக்கிறோமா? நான் வேலை பார்த்துருக்கேன், அவர் பார்க்கல. அரபு நாட்டில் போய் படித்தோமா? மதினாவில் போய் படித்தோமா? ஜாமியத் இமாம் இப்னு சவுதில் போய் படித்தோமா? அல்லது குவைத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் போய் படித்தோமா? அல்லது எகிப்தில் இருக்கக்கூடிய ஜாமியல் அசீரில் போய் படித்தோமா? கிடையாது, இங்கு உள்ள பக்கடாக்கள்கிட்ட தான் படிச்சிருக்கோம். திண்ணி பண்டாரங்கள் இவங்கள்ட்ட தான் படிச்சிருக்கிறோம், இந்த சன்னிதானங்கள்கிட்ட தான் படிச்சிருக்கோம். அப்போ அப்படி படித்து இவங்க ஏமாத்துறாங்கிறத நாங்கள் சொல்கிறது கடமை. நாங்கள் அங்கே ஓதுன ஆள் தான், அங்கிருந்து வெளியே வந்து எதை வச்சு சொல்கிறோம்? இது வரைக்கும் இவர்கள் தர்காக்கள் கட்டப்படக்கூடாதுங்கிற ஹதீஸே சொல்லியிருக்கிறாங்களா? எங்கே பார்த்தாலும் அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி பள்ளிவாசலோடு சேர்த்து அங்கிருந்து உள்ளே போகிறான். ஈயாக்கன் ஆகுது ஓ ஈயாக்கன் ஸ்தையின், முன்னையே நாங்கள் வணங்குகிறோம், முன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாவிடத்தில் வாக்குமூலம் கொடுத்து விட்டு அங்கிருந்து வெளியே வருகின்றான். இங்கே வந்து நாதா நீதான் அப்படின்னு சொல்லி கேட்குறானே. யார்? பசீர் அப்பாவை பார்த்து, பசங்க அப்பாவை பார்த்து, நாயகம் அப்பாவை பார்த்து, அவன் குடும்பத்தில் உள்ள ஆளை அடுத்தவனோடு ஓடிடுச்சுங்கிறது கூட தெரியாமல் இவன்லாம் புனிதமானவனாக இருக்க முடியுமா? புண்ணியவனாக இருக்க முடியுமா? கண்ணியவனாக இருக்க முடியுமா? இவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்குறாங்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. இப்போ பாருங்கள் மறுமையில் பதில் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த வழிகெடுத்த ஆட்கள் சொல்றாங்க, சத்தியம் உங்களுக்கு உங்களிடத்தில் வந்த பிறகு நாங்களாப்பா தடுத்தோம், உன் புத்தி எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான் மர்மையில. அப்ப நமக்கு பதில் என்னங்க? பதில் சொல்ல முடியுமா? அங்கிருந்து திரும்ப வர முடியுமா? ஆடு மேய்க்க போனவன் அங்கிருந்து திரும்ப வந்துட்டான், அங்கே அப்படி முடியாதுலங்க மறுமையில். அதனங்க துடிக்கிறோம், தூளாக பறக்கிறோம். ஒவ்வொரு மீட்டிங்கையும் இங்கே நாங்கள் இந்த மீட்டிங் போடுறோமே எங்களுக்கு காசுக்காக வேண்டியா? நாங்கள் இந்த பக்கம் ஒரு ஜேப்பு, இந்த பக்கம் ஒரு ஜேப்பு வச்சு வரக்கூடிய கவரை தவறாமல் உள்ளே போடுற நிலையில இருக்கிறோம். யார்கிட்டையும் நாங்கள் காசு வாங்கலையே. வெளியூர்களுக்கு போனாலும் பயண காசு வாங்குறாது, சில ஊர்களில் பயண காசும் தர மாட்டாங்க. எங்களை நம்ம இப்படி இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால நாங்க என்ன சொல்லுகின்றோம் என்றால், அல்லாஹ் மட்டும் அலையுங்கள். இப்ப மர்மையில அவங்க சொல்றாங்க, அநஹனு சததனாக்கும் மனில் ஹுதாம்பாத இது ஜாக்கும் பல்கன்பல் குன்தும் முஜ்ரிமீன், சத்தியம் உங்களிடத்தில் வந்த பிறகு நாங்க உங்களை தடுக்கலப்பா, நீங்கள் தான் துரோகிகளாக இருந்தீர்கள். பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய ஆபத்து, அங்கிருந்து தப்ப முடியுமாங்கிறத நீங்க சிந்திச்சுக்காங்க. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், குர்ஆன்ல உள்ளது, நரகத்துல கிடந்து வெந்துகிட்டு இருக்கும் பொழுது இங்கு இப்போ இந்த வெயிலையே தாங்க முடியல, இந்த வெயில அதனுடைய அகோரத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக வேண்டி குத்தாலத்துக்கு போறோம், காசு இருக்கிறதுக்கு தக்க, இன்னும் கொஞ்சம் இருந்தா கொடைக்கானலுக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் இருந்தா ஊட்டிக்கு போறோம், இன்னும் கொஞ்சம் செல்வதனா இருந்தா காஷ்மீருக்கு போறோம், காஷ்மீருக்கு போறதுக்கு பயப்படுறோம், துப்பாக்கி வச்சு சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ இந்த மாதிரி இந்த உலகத்துல உள்ள அந்த வெப்பத்தை அதனுடைய கொடுமைய அதை விட்டு நாம தப்பிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு செய்யறோம், மறுமையில் அது முடியுமாங்க? அவர்களுடைய கீழும் நரகம் தான், மேலும் நரகம் தான், நெருப்பு தான், சுத்தி அப்படியே தீ காட்டுக்குள்ள அப்படியே வெந்துகிட்டு இருப்போம், நம்முடைய சதைகள் எல்லாம் அப்படியே வெந்து கனிஞ்சு பசுமாய் போய்விடும், குல்லமா நதுஜத் ஜுலூதுஹும் பத்தல்லாகும் ஜுலூதன் கைராஹாலி எதுவுக்குள்ளதா, அவர்களுடைய உடல்கள் எல்லாம் கரிந்து பசுமமானவுடன் நாம் அவர்களுக்கு வேறு உடலை போர்த்துவோம், அவர்கள் அதாபை சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, அப்படிப்பட்ட அந்த வேதனையில போய் மாட்டிக்கிட்டு நம்ம இந்த உலகத்திற்கு திரும்ப வர முடியுமா? கனவிலும் முடியாது, கற்பனையிலும் முடியாது, நினைவிலும் முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு இடம், அதைத்தான் வந்து நாம வந்து என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்றோம். அந்த நரகத்துல வெந்து கிடக்கும் போதுதான் சொல்லுவாங்களா, நரகத்தினுடைய காவர்களை பார்த்து காலல்லதீன ஃபின்னார், நரகத்தில் உள்ளவர்கள் சொல்கின்றார்கள், ஹசனத் ஜஹன்னம், நரகத்தினுடைய காவலாளியை பார்த்து உதுஊ ரப்பக்கும் யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாப், நாளைக்கு சண்டே லீவு இல்லையா, வாரத்திலே ஒன் டே சண்டே லீவ், அதுக்கடுத்து மண்டே டியூட்டி டே, டியூட்டி டே அப்படின்னு கிளம்பி போயிடணும், புரியுதா? இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே சனிக்கிழமையே பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகி போகுது, வா வர்றான் அவனால ஜாலி, அவனால் இப்படி தாங்க முடியல, அங்கே போடுறான் அங்கே போடுறான் ஆடுறான். இப்போ நரகத்தில் இருந்து ஒரு நாளைக்கு விடுதலை கேட்குறாங்க, யுஹஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அதாம், ஒரு நாள் எங்களுக்கு நரகத்தில் இருந்து விடுமுறை கிடைக்கட்டும். அவன் மலக்குகள் சொல்றாங்க, காலு அவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில்பகினார், உங்களுடைய இறை தூதர்கள் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வரவில்லையா, நஜாத்காரன் தெருவுல ஒவ்வொரு தெருவிலையா மீட்டிங் போட்டு உங்கள்ட்ட சொன்னானா இல்லையா, அல்லாஹ் மட்டும் கூப்பிடுங்க சொன்னானா இல்லையா கேட்பான். இந்த ஆலிம்சாக்கள் சொல்லல, அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லுவான், அவுளியாக்கள்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்ல மாட்டான், புரியுதா? தப்லீகாரங்க அவங்க காலையில் அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வந்து ஊராலையாக அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, அவங்க ரோட்டில் வர்றானா இங்கிருந்து ஓடியாரோ மேக்குவாக்க ஓடுறான், சில பேர் கொல்ல பக்கமாக ஓடுறான், அவன் வந்து அரண்டு போகிறான், இது இப்போ என்னென்னா மூணு நாள் கைது செய்து கொண்டு போயிடுவாங்க, குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட மூணு நாள், அதுக்கடுத்து வந்து ஒரு வாரம், முதல்ல வந்து நாலு மாதத்தில் இருந்திருப்பாங்க இதாக இருக்கிற மாதிரி, உள்ள போனவன் எப்பா அத்தா நான் செத்து போயிட்டோமா அப்படின்னா, இவங்க சொல்றாங்களா கிடையாது, அவ அந்த நேரத்துல உங்களுக்கு வந்துச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் நீங்க கூப்பிடுங்கடா பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுடைய இந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கவே படாது, ஏற்றுக்கொள்ளவே படாது, அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால நாம அல்லாஹ்வை மட்டும்தான் கூப்பிட வேண்டும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன்ல, என்னது, நாங்கள்லாம் வந்து மொஹிதீனை கூப்பிடுறோம் சரி, அதே போல் காஜா மொஹிதீனை கூப்பிடுறோம் சரி, நாங்கள் அல்லாஹ்வை மறக்கமாக செய்துட்டோம், அல்லாஹ் வந்து விடலையே, நீங்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் என்ன வருது, அல்லாஹ்வை விட்டுட்டு கூப்பிட்டா தானே தப்பு, நாங்கள் அல்லாஹ்வை சேர்த்து தானே கூப்பிடுறோம் அப்படின்னு இவங்க வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அருமை சகோதரர்களே, இதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய பதில், TNTJ நடத்தும்
ஆதரவற்றோர் முதியோர் இல்லம், பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றிவிடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4,000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அந்த அரபகத்து மக்கள் இந்த வாதத்தை தான் சொன்னாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான். உலகின் சால்தகும் மன்னசல மின சமாயிமான் ஃபஹியாதி அல்அர்த் மின் பாதி மூதிஹா, பூமி இனிமேல் அதில் விளைச்சலே இருக்காது என்று ஆன பிறகு வானத்தில் இருந்து மலையை இறக்கி அதை உயிர்ப்பித்தவன் யார் என்று அவரிடத்தில் கேளுங்கள். கூலன்னா அவர்கள் அல்லாஹான் என்று பதில் சொல்வார்கள். இந்த ஆலிம்சாக்கள்கிட்ட கேளுங்க, பெண்கள்கிட்ட கேளுங்க, குழந்தையை தந்தது யாருமா? அல்லாஹ். கருவில் வளர்த்தது யாரு? அல்லாஹ். எல்லாம் அப்படி சொல்லுவாங்க. அவன் இப்படி சொல்லக்கூடிய இந்த மக்கள் தான் முஹிதீன கூப்பிடுறாங்க. அடுத்து பாருங்க, ஒய்தா ரகிபு ஃபில் ஃபுல்கி தாவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் கப்பலில் செல்கின்ற பொழுது ஆபத்தில் மாட்டிவிட்டால் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்கின்றார்கள், வேறு யாரையுமே அழைப்பது கிடையாது. சிக்கல்ல மாட்டா அல்லாஹ் தான் கூப்பிட்றானா? ஆனால் அந்த அரபுகளை விட இங்குள்ள ஆட்கள் ரொம்ப மோசம். ஏன் தெரியுமா? குழந்தை விரும்போது முஹிதீனை கூப்பிட்றாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய அநியாயம், அட்டுழியம், அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியம் என்பதை சிந்தித்து பாருங்க. அடுத்து பாருங்க, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், உலகின் சால்தகும் மன் கலக்ககும், அவர்களை படைத்தது யார் என்று கேளுங்கள். லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் என்று பதில் சொல்கின்றார்கள். உலகின் சால்தகும் மன் கலக்க சமாவாத்தி வல்லரும், வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேளுங்கள். லயகூலுன்ன கலக்க உன்னல் அசீசுல் அலீம், அவற்றை அறிந்த ஆற்றல் பெற்ற அல்லாஹ் தான் அவர்களை படைத்திருக்கின்றான். இன்றைக்கு இந்த மக்களும் அதான சொல்றாங்க, அன்றைக்கு அரபுகளும் அதான் சொன்னாங்க. உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த பூமி யாருக்கு சொந்தம், அது அவற்றில் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று கேளுங்கள். எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹ். இன்றைக்கு இந்த மக்கள் அல்லாஹ் அல்லாஹ் தான் சொல்றாங்க. இப்படி சொன்ன அந்த மக்களை பார்த்துதான் இவர்கள் காஃபிரு, இவர்களை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டான். அந்த மக்களை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னை விட்டுட்டு தான் அவர்கள் இந்த தெய்வங்களை அழைத்தார்கள். எப்போதும் அல்லாஹ் இருக்க அவனை விட்டுவிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு
அவுளியாக்களை அழைச்சா அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு விட்டு கூப்பிட்டதாக தான் அர்த்தம். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். என்ன சொல்றான்? அஃப ஹசிபல்லதீன கஃபரு அன் யத்தகிது இபாதி மின் துனியா அவுளியா, இந்த நிராகரிப்பாளர்கள் என்னுடைய அவுளியாக்கள் என்னுடைய அடியார்களை என்னை விட்டு விட்டு அவுளியாக்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களா? இன்ன அழைத்ததுனா ஜஹன்னமலில் காஃபிரீன நஸ்லா, இவர்களுக்கு நரகத்தை தான் நான் விருந்தினர் மாளிகையாக ஆக்கி வைத்திருக்கின்றேன் சொல்றானா? அவ என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொல்லுவோம். நீ அல்லாவை கூப்பிட்டுட்டு முஹியத்தீனை வந்து நான் சிபாரிசுக்கு தான் சொல்றேன் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்ன விட்டுட்டு தான் நீ முஹியத்தீனை கூப்பிட்டேன்னு அர்த்தம். இதுக்கு என்ன உதாரணம்? ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவன் அந்த மனைவி அல்லாஹ் காப்பாத்துறான், அந்த மனைவி புருஷனுடைய தம்பியோடு தொடர்பு கொண்டான். இது புருஷனுக்கு தெரியுது. அது தெரிஞ்ச உடனே கேட்குறான், என்னடி நினச்சிக்கிட்ட? எங்க நான் அடுத்த வீட்டுக்காரண்டையாக போனேன், நான் எடுத்து வீட்டுக்காரண்டையாக போனேன், நான் கீழ்வீட்டுக்காரண்டையாக போனேன், நான் மேல் வீட்டுக்காரண்டையாக போனேன், உங்கள் தம்பிகிட்ட தானங்க போனேன், அருவாளை எடுப்பான் வெட்டிடுவான். ஒன்று ஜோசி தம்பிகிட்ட தான் போனியா? வெளியில் போனது விட அதாவது என்ன கேட்டா, இது அந்த கணவனுக்கு இந்த விஷயத்துல யாரும் நான் பாரபட்சமே பார்க்க மாட்டான். இதற்கு பாருங்க, குர்ஆன்ல ஒரு சம்பவமே, அதாவது கணவன் தன்னுடைய மனைவி இப்படி அடுத்தவனோடு இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது ஒரு தீர்வு ஒன்று மார்க்கம் சொல்லுது. அப்படி கண்டுட்டா நாலு சாட்சிகளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வசனம் வந்துருச்சு. இத சாது பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் ரசூலுல்லாஹிட்ட வந்து இது எப்படி பொருத்தம்? அல்லாஹுடைய தூதரே, நான் வீட்டுக்கு வர்றேன், ரொம்ப யதார்த்தமாக கேட்குறான், நான் வீட்டுக்கு வர்றேன், என்னுடைய மனைவியோடு ஒருத்தனை பார்க்குறேன், ஒரு கள்ளப்பையா வந்து உட்கார்ந்துருக்கிறான், என் மனைவி சரசம் ஆடிக்கிட்டு இருக்கா, இந்த சந்தர்ப்பத்தில் ஏத்த வீட்டில் இருக்கக்கூடிய சேவுக்கண்ணு வாப்பா, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய மம்முக்கண்ணு நீ வாப்பா, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய சுல்தான் பாய் நீங்கள் வாங்க, அதுக்கு போல் இன்னும் கொஞ்சம் நாலு வீட்டில் தள்ளி இருக்கக்கூடிய காதர்பாவா நீங்கள் வாங்க என்னான்னு கேட்பாங்க. என் மனைவியோடு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், அட மானம் கெட்டவனே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி என்னுடைய மனைவியுடன் ஒருவன் இருக்க நான் நாலு சாட்சிகளை பொறுப்பதற்கு பதிலாக அழைப்பதற்கு பதிலாக வாழை எடுப்பேன், பக்கவாட்டால் அடிக்க மாட்டேன், நேராக அவனை நான் வவுந்துட மாட்டேன், கிழிச்சிட மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த தன்மான உணர்வை பார்த்து விட்டு கால ரசூலுல்லாஹி அந்த மாதிரி அது செய்கிறது தப்பு, அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, மார்க்கம் ஒரு சட்டத்தை சொல்லிடுச்சு, அது ஒரு நீண்ட ஒரு விவகாரம், அதுக்கு போகல. இப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இஸ்மாவு இலாமா எக்கோலு செய்யதுக்கும் அன்சாரிகளுடைய தலைவரான சாது பின் உபாதா என்ன சொல்கிறார் பாருங்க, பா ரசூலுல்லாஹ் ரொம்ப ரசிக்கிறாங்க அதை. இப்படி தான் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆம்பளை வந்து என்ன செய்கிறான், ரெண்டு பேருமே இவன் வந்து பின்னால் வச்சுக்கிட்டு, யாரோ மனைவியை பின்னால் வச்சுட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு, நாங்கள் நைட்டில் ரெண்டு பேரும் படுத்தோம், இப்போ ஆற்றுல போய் குளிக்க போகிறோம், மனம் கட்டவனும் ஆலிம்சாவும் கூப்பிட்டு போகிறான், வெக்கம் இல்லை, ஏன்னா வீட்டில் தண்ணீர் இல்லை, அடிச்சு கொடு, நீ போய் குடத்தில் பிடிச்சி கொடு, உன்னுடைய மனைவி ஆற்றுல போய் அவளுடைய ஆடைகள் களையப்பட்டு அன்னி ஆனவனுடைய பார்வை உன்னுடைய மனைவியினுடைய மேனியை கவ்வுவதை கண்ணால் கற்பழிப்பதை அனுமதிக்கின்றாயா? எப்படி பாயுதா உன்னை சங்கோச்சமா இல்லையா, வெக்கம் இல்லையா உனக்கு? இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவிற்கு ஒரு ரோசத்தை நமக்கு சொல்லி தருது. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு வருவோம், இன்னஹுல கையூர், உங்களுடைய தலைவர் ரோசக்காரர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அவரை விட ரோசக்காரன், என்ன விட ரோசக்காரன். புகாரி முஸ்லீம்ல இந்த செய்தி எல்லாம் இடம்பெற்று. அப்ப என்ன பக்கத்து இது, இந்த செய்தியை நான் எதற்கு சொல்றேன், பக்கத்தில் வந்து அடுத்தவனை சேர்த்து வச்சுட்டா கணவன் சம்மதிக்க மாட்டேங்கிறான். இதுதான் என்ன அர்த்தம்? என்ன, நீ வந்து கணவனாக கொள்ளவில்லை, நீ கள்ள பயல நீ கணவனாக கொண்டிருக்கின்றாய் என்று அந்த கணவன் தாலி அறுத்துட மாட்டானா? குரவழியா அறுக்க கூடாது, சட்டம் மார்க்க சட்டம் இருக்கும்போது அதுதான். அப்போ துரத்தி விட்டுற மாட்டானா? தாலிங்கிறது இஸ்லாத்துல கிடையாது, போடி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுற மாட்டானா? இதுதானே. இதே மாதிரிதான் ரப்புல் ஆலமீன் தன்னை அழைப்பதற்கு பதிலாக யார் அழைச்சாலும் சரிதான், அவனையும் கூப்பிட்டு கொண்டு அழைத்தால் அவன் தன்னை அழைத்தவன் கிடையாது,
அந்த முஹியத்தீன், இந்த ஏர்வாடி இப்ராஹிம் சார், அந்த பாதிஷா, அந்த பக்கீர் சார், இவனோட அழைச்சதாக தான் அர்த்தம், என்னை அழைத்தது கிடையாது அப்படின்ட்டான். இவர்களை நான் நிரந்தர நரகத்தில் தூக்கி போட்டு விடுவேன். ஒமை யுஷ்ரிக்கு பில்லா ஃபகத ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றார்களோ, இணை வைக்கிறதுனா என்ன, தாய்மார்களே அக்னி பிளம்புகளாக நாங்கள் இங்கே கடந்து கொண்டிருக்கின்றோம், தீ பிளம்புகளாக உங்களிடத்தில் வாசகங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எதற்கு தெரியுமா, நாளை நரக தீயில் வெந்து மாளக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கெஞ்சுகின்றோம். உங்களிடத்தில் நாங்கள் உங்களுடைய கைகளை பிடித்து கேட்கின்றோம், கால்களை பிடிப்பது இஸ்லாத்தில் கூடாது, கோரிக்கை வைக்கின்றோம், விண்ணப்ப வைக்கின்றோம், அன்புடன் கேட்கின்றோம், அனுகிரகத்துடன் கேட்கின்றோம், உங்களிடத்திலே கொஞ்சம் எங்களுக்கு உள்ள உரிமையினுடைய அடிப்படையில், எங்கள் ஊர், எங்களுடைய வட்டாரம், பொந்து என்ற அடிப்படை உரிமையிலே சொல்கின்றோம், ஒருபோதும் நீங்கள் அல்லாஹ் அல்லாத ஆள்களை நீங்கள் அழைத்து விடாதீர்கள், அப்படி அழைத்து விட்டால் உமை இஷ்ரிக்கு பில்லா ஃபகத ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நிரந்தரமாக சுவனத்தை தடை செய்து விட்டான், நிரந்தரமாக நரகத்தில் தான் கிடப்பார்கள். இந்த பாவத்திற்கு நீங்கள் பலியாக வேண்டுமா? நஜாத் காரன் என்றால் ஒரு மாதிரியான கவனத்தில் சொல்வார்கள், என்ன கேட்குறாங்க தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து பார்க்க வர்றாங்க, ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க, அவரா தண்ணி அடிக்க மாட்டாருங்க, சீட்டு விளையாட மாட்டார், வட்டி வாங்க மாட்டார், சிகரெட் பழக்கம் கூட கிடையாது, நாணயமானவர், பொய் சொல்ல மாட்டார், சினிமா கூட பார்த்தது நான் கிடையாது, ஆனால் நஜாத்துங்க அவர், புரியுதா? நஜாத்னா என்ன, இவ்வளவு யோக்கிய அம்சம் உள்ளவன், நாணயம் மிக்கவன். இன்றைக்கு நாங்கள் நாணயம் மிக்கவர்களாம், புரியுதா? எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கு, இந்த இளைஞர்கள் சிதறி போனால் எத்தனையோ பெண்களுடைய கற்புகளை கசக்கி எறியலாம், அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு மது உண்ட வண்டுகளை போன்று இந்த சத்திய பிரச்சாரத்தை கேட்டு சொக்கி கிடக்கின்றார்களே, ராப்பகளாக இந்த ஜமாத்து சொல்லக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களே, எதற்காக, மறுமையினுடைய நம்பிக்கையாக, நம்பிக்கைக்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸை சொல்கின்றோம், நாளை நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி. அந்த சகோதரர்களாகி அந்த நஜாத்து சகோதரர்கள் தான் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து சத்தியத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு இறை தூதருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் சொல்கின்றார், அதை சொல்லிவிட்டு நிறைவு செய்து விடுகின்றேன், மக்களே உங்களை நான் நஜாத்தின் பக்கம் அழைக்கின்றேன். குர்ஆன்ல நஜாத்துங்கிறது ஒரு இடத்துல தான் வருது, இதனுடைய பிரிவு சொற்கள் பல இடங்களில் வருது, அந்த நஜாத்தை சொல்லி தான் நீங்க சொல்றீங்க, மாலி அதுவுக்கும் இளன் நஜாத், நான் உங்களை நஜாத்தின் பக்கம் அழைக்கின்றேன், வெற்றியின் பக்கம் அழைக்கின்றேன், இளன் நார், நீங்கள் நரகத்தின் பக்கம் என்னை அழைக்கின்றீர்கள், தது ஊனனில் அக்ஃபுரபில்லா, அல்லாவிற்கு இணை வைக்கும்படி என்னை அழைக்கின்றீர்கள், மாலை செலுத்திகையில் எனக்கு எனக்கு விளக்கம் இல்லாத விஷயத்தில் அல்லாவிற்கு இணை வைக்கும்படி என்னை நீங்கள் அழைக்கின்றீர்கள், மன்னிக்கக்கூடிய அல்லாவின் பக்கமே உங்களை நான் அழைக்கின்றோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூதர் காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்டவர் ஒருவர் சொன்னாரு, அந்த வார்த்தையை குர்ஆனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லி உங்களை கெஞ்சி அழைக்கின்றோம், கெஞ்சி கேட்கின்றோம். என்ன கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட மட்டும் கேளுங்க, எந்த தர்காவிலையும் போய் நீங்க பிரார்த்தனை செய்து விடாதீர்கள், அந்த ரப்புல் ஆலமீன் அவன் அல்லாத ஆட்களை கூப்பிட்டுட்டா, முஹிதீனை கூப்பிட்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே உதவிக்கு கூப்பிட்டுட்டா, நிரந்தர நரகம், அல்லாஹ் அந்த நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்